சென்னை அடுத்த குரோம்பேட்டி சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குரோம்பேட்டையில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது மண்டலத்திற்கு உட்பட்ட ராதா நகர், ஆர்பி ரோடு, ஸ்டேஷன் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று, சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிவதால் விபத்து ஏற்படுவதாகவும், பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் தேங்குவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி முதலமைச்சர் மற்றும் தலைமை செயல் தனி பிரிவிற்கு புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் விரக்தி அடைந்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிட்லப்பாக்கம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். சென்னை ஆர்கே நகர் அருகே 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்களை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். 41வது வார்டுக்கு உட்பட்ட சிவாஜி நகரில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 4 நியாயவிலை கடைகள் மற்றும் குழந்தை அங்கன்வாடி மையம், சிறுவர் விளையாட்டு திடல் ஆகியவை கட்டி முடிக்கப்பட்டது. இதனை ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் மற்றும் சென்னை மாநகராட்சி நிலைக்குழு இளைய அருணா ஆகியோர் திறந்து வைத்தனர். இதில் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருளர் குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. உத்திரமேரூர் அடுத்த வடாதவூர் கிராமத்தில் 7 இருளர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். மாண்டஸ் புயல் தாக்கத்தால் இருளர் இணை குடும்பத்தினர் வாழ்வாதாரம் இழக்கும் சூழல் நிலவியது. இதனால் வடாதவூர் ஊராட்சி மன்ற தலைவர் சடையாண்டி இருளர் இன குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இதில் மாவட்ட வேளாண்மை இயக்குநர், பேரிடர் மீட்பு குழு தலைவர், வட்டார வளர்ச்சி உட்பட பலர் உடன் இருந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கனமழையால் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் கனமழை காரணமாக ஓர்தான அணை முழு கொள்ளளவு எட்டப்பட்ட நிலையில் தற்போது அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இந்நிலையில் செட்டிக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஏரி முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அப்பகுதி மக்கள் ஏரியில் மலர் தூவி தண்ணீரை வரவேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கடிக்கோட்டை அருகே சிறுத்தை புலியின் நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து உள்ளனர். பன்னார்காட்டா வடபகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை புலி ஒன்று அருகில் உள்ள பூத்தனஹள்ளி கிராம குடியிருப்பு பகுதியில் நுழைந்துள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் வீட்டின் முன்பு சிறுத்தை புலி ஒன்று சுற்றி திரியும் காட்சிகள் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் கர்நாடக மாநில வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தை புலியின் கால் தடங்களை சேகரித்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.